அன்பு வணக்கம். மழைப்பாடல் 38. மார்த்திகாவதிக்கு வடக்கே இருந்த பித்ருதீரம் எனும் காட்டுக்குள் அரசர்களுக்குரிய மயானம் இருந்தது. அங்கே அஷ்டாம்பயரின் சிறிய ஆலயம் ஒன்று இருந்தது. செங்கல்லால் இடுப்பளவு உயரத்தில் கட்டப்பட்ட கருவறைக்குள் ருத்ரசர்ச்சிகை, ருத்ரசண்டி, நடேஸ்வரி, மகாலட்சுமி, சித்த சாமுண்டிகை, சித்த யோகேஸ்வரி, பைரவி, ரூபவித்யை எனும் 8 அன்னையரும் சிவந்த கல்வடிவங்களாக அமர்ந்திருந்தனர். அங்கே பன்னிரு கைகளுடன் நாசி கூர்ந்து செவி குவிந்த நாய் முகத்துடன் அமர்ந்திருந்த செந்நிற அன்னையின் பெயர் பைரவி. விரிந்த பெரும் கரங்களில் வாள், வில், உடுக்கை, கண்டாமணி, கட்டாரி, கதை, உழலைத்தடி, வஜ்ராயுதம், திரிசூலம், பாசம், அங்குசம் ஏந்தி அருள்கரம் கொண்டு நின்றிருந்த அன்னை அவளுக்குரிய முதல் சாமத்தின் 7வது நொடியில் கண்விழித்து எழுந்தாள். கருவறை விட்டு ஒளிரும் கண்கள் கொண்ட நாய் வடிவில் வெளியே வந்து மழை சொட்டிக்கொண்டிருந்த நகரம் வழியாக நடந்து சென்றாள். அவளை கண்ட நகரத்து நாய்களெல்லாம் காதுகளை மடித்து தலை தாழ்த்தி வணங்கி முனகியபடி பின்னால் நகர்ந்து சுவரோடு ஒண்டிக் கொண்டு வாலை கால்களுக்கு இடையே செருகி நுனியை மெல்ல ஆட்டின. அன்னை கடந்து சென்ற வழியில் தனக்குள் பேசிக்கொண்டிருந்த பித்தன் ஈரமண்ணில் காலடிச்சுவடு விழாமல் சென்ற பெண்ணாயை கண்டு வியந்து புன்னகையுடன் கைகளை ஆட்டி ஏதோ சொன்னான். கூரை சொட்டும் ஒலிகள் கேட்டுக்கொண்டிருந்த நகரில் அன்னை குளிர்காற்று போல அலைந்து திரிந்தாள். அவளுடைய நாசி வாசனைகளுக்காக கூர்ந்து இருந்தது. இருளில் மின்னிய செவ்விழிகளாக சென்று கொண்டிருந்த அன்னை பசும் குருதியின் நறுமணத்தை அறிந்தாள். வாளை தூக்கியபடி மெல்ல காலெடுத்து வைத்து அவள் அரண்மனை வளாகத்திற்குள் நுழைந்து அந்த புறத்து வாசலுக்கு கீழே வந்தாள். ஈர நிலத்தில் குருதி சொட்டி கிடந்ததை முகர்ந்தாள். அது குருதியல்ல, முளைப்பால் என்று அறிந்ததும் மகிழ்வுடன் வாளை சுழற்றியபடி முன்னங்கால்களை அகற்றி வைத்து காதுகளை குவித்து செங்கரண்டி நாவை நீட்டி அந்த பாலை மண்ணிலிருந்து நக்கி குடித்தாள். மகிழ்ந்து எம்பி எம்பி குதித்தபடி அங்கேயே சுற்றி வந்த அன்னை நாக்கால் மோவாயை நக்கியபடி இருளில் அரண்மனை முகடின் நீர் சொட்டும் மண்ணில் வாளை நீட்டி குவைந்து அமர்ந்திருந்தாள். மேலே சாளரத்தருகே வந்து நின்று மெல்லிய ஒலியில் அழுது கொண்டிருந்த குந்தியை அன்னை தலை தூக்கி நோக்கி கொண்டிருந்தாள். அவ்வப்போது எதிர்பார்ப்புடன் அவள் எழுந்து நாக்கை நீட்டி வாய் ஓரங்களை நக்கிக் கொண்டாள். பின்பு மீண்டும் அமர்ந்தாள். துயிலில்லாமல் அவள் அறைக்குள் நடந்து கொண்டிருப்பதையும் மஞ்சத்தில் புரள்வதையும் பீடத்தில் அமர்ந்து நெடுமூச்செறிவதையும் அவள் அறிந்தாள். மீண்டும் குந்தி சாளரத்தருகே வந்து தன் கொதிக்கும் முலைகளை பிடித்து வெண்ணிறமான கண்ணீராக பாலை இருளில் பீய்ச்சிய போது கீழே திறந்த வாயுடன் நின்றிருந்த அன்னை எம்பி காற்றில் குதித்து தன் வாயாலேயே அத்துளிகளை கவ்வி உண்டாள். இரவெல்லாம் குந்தி தன் முலைகளை பிழிந்து கொண்டிருந்தாள். அவ்வளவு பாலும் எங்கிருந்து வருகின்றது என்று வியந்தாள். உடலுக்குள் உள்ள தசைகள் அனைத்தும் உருகி வருவது போல தோன்றியது. அதன் வெம்மை அவள் விரல்களை சுட்டது போல பிழிந்த பின் கைகளை உதறிக்கொண்டாள். தன்முன் திரண்டு நின்றிருந்த இருள் குளிர்ந்த ஈர நாக்கால் அந்த பாலை நக்கி உண்டு சப்புக்கொட்டும் ஒலியை அவள் கேட்டாள். பிரம்ம முகூர்த்தத்தில் மீண்டும் சாளரத்தருகே வந்த குந்தி இரு கைகளாலும் தன் முலைகளை இறுக பற்றி கொண்டாள். அவற்றை பீத்து தசை துண்டுகளாக கசக்கி வெளியே வீசிவிட வேண்டுமென விழைபவள் போல தலையால் சாளர பலகையை ஓங்கி அறைந்தபடி அவள் விம்மி அழுதாள். முலைக்குள் நரம்புகளுக்குள் புகுந்து கொண்டு நாகங்கள் நெளியும் வலி எழுந்தது. ஆனால் அவள் அவற்றை அழுத்தி பிழிந்த பொழுது மெல்ல கசிந்தனவே ஒழிய பால் எஞ்சியிருக்கவில்லை. அவள் இருகைகளாலும் தனது வலது முலையை பற்றி அழுத்தி கசக்கி பிழிந்தாள். அவற்றிலிருந்து புதிய குருதி ஊறி கீழே சொட்டியது. இருமுலைகளிலிருந்தும் சொட்டிய செங்குருதியை அன்னை நக்கி உண்டாள். ஆம் என அவள் முனகியது இருளுக்குள் ஒலித்தது. நாக்கால் வாயை நன்கு துடைத்த பின் வாலை தூக்கி காதுகளை விடைத்த அன்னை பாய்ந்தோடத் தொடங்கினாள். மார்த்திகாவதியை விட்டு விலகி யமுனை கரையை அடைந்து இருள் மூடி கிடந்த நதிக்கரை குறுங்காடுகள் வழியாக அவள் 4 கால் பாய்ச்சலில் ஓடினாள். காற்றில் உலைந்த மரக்கிளைகளையும் கரைச்சேற்றில் பதிந்து சருகுகள் உதிர்ந்து மூடி நின்றிருந்த பழைய படகுகளையும் கரைகளில் சுருட்டி போடப்பட்டிருந்த நாணல் முறுக்கி செய்யப்பட்ட வலைகளையும் காட்டு நாய்களின் காலடிச்சுவடுகள் பதிந்த சேற்றுப்பரப்புகளையும் மழைநீர் ஓடி அரித்த ஓடைகளையும் இரவு மழையால் கழுவப்பட்டு பாதங்களை காத்து கிடந்த ஒற்றையடி பாதைகளையும் தாண்டி காலடிகள் மண்ணில் பதியாமல் அவள் சென்று கொண்டிருந்தாள். உத்தர மதுராபுரியின் படித்துறைகளில் பால்பானைகள் ஏற்றப்பட்ட சிறு படகுகள் துறை சேர தொடங்கிவிட்டிருந்தன. சிலந்தி வலை போன்று விரிந்து இருளுக்குள் அசைந்த வெண்ணிற பாய்களுடன் பெரிய படகுகள் யமுனையில் சென்றன.
படகு துறைகளில் வண்டிகளின் நுகத்தை தூக்கி காளைகளை கட்டிக்கொண்டிருந்தவர்கள் அருகே குறுங்காடு வழியாக இலையடர்வு ஒலிக்க பாய்ந்து சென்ற அன்னையை கண்டனர். மதுராபுரியின் பெருந்துறைக்கு முன்னரே இருந்த மீன்பிடி படகுகளின் சிறு துறையில் மென்மரம் குடைந்து செய்த படகுகள் நீரில் ஆடிக்கொண்டிருந்தன. ஒன்றாக கட்டப்பட்ட துடுப்புகள் கரையில் கிடந்தன. அங்கே ஈச்ச ஓலையால் அமைக்கப்பட்ட சிறிய குடிலுக்குள் படகு காவலனான செம்படவன் எழுந்து யமுனையில் இருந்து வந்த ஈரக்காற்றை ஏற்றபடி முழங்கால் மடித்து அமர்ந்திருந்தான். படகுத்துறைக்கு வந்த செந்நிறமான புதிய நாயை அவன் வியப்புடன் பார்த்தான். விடைத்த காதுகளுடன் அது தரையை முகர்ந்தபடி சென்று படகுத்துறையின் மண் சரிவில் இறங்கியது. அங்கே நதிநீரில் சென்று எவராலோ பிடித்து தரையில் கட்டப்பட்டு அலைகளில் ஆடி பிற படகுகளை முட்டிக்கொண்டிருந்த சிறிய படகை அடைந்து கரையிலிருந்து தாவி அதில் ஏறிக்கொண்டது. கரைநாய்கள் அவ்வாறு செய்வதில்லை என்று அறிந்த செம்படவன் எழுந்து வெளியே வந்து அதை பார்த்தான். நாய் படகின் உள்பகுதியை கூரிய நாசி வைத்து பல இடங்களில் முகர்ந்தது. மெல்லிய துருத்தி ஒலி போல அது மோப்பம் பிடிக்கும் மூச்சை கேட்க முடிந்தது. பின்பு மீண்டும் பாய்ந்து கரைக்கு வந்து கரையை முகர்ந்தபடியே மெல்ல நடந்து அவன் அருகே வந்தது. செம்படவன் கொட்டாவி விட்டபடி திரும்பும் போது கடந்து சென்ற நாயின் விழிகளைக் கண்டு அஞ்சி மெய்சிலிர்த்து நின்று விட்டான். அவை செங்கனல் துளிகள் போல் இருந்தன. நாய் முகர்ந்தபடியே ஒற்றையடி பாதை வழியாக சென்று மறைந்த பின் தான் கண்டது உண்மையா பிரமையா என எண்ணி அவன் தலையை சொரிந்தான். உள்ளே சென்று தன் முண்டாசு துணியை எடுத்தபோதுதான் தான் கவனித்த ஒன்றை அவன் சிந்தை உள்வாங்கிக் கொண்டது. ஓடி வந்து வெளியே பார்த்தான். நாய் சென்ற செம்மண் பாதையில் அதன் பாதத்தடங்களே இருக்கவில்லை. அன்னை பைரவி அன்று மாலைக்குள் மதுராபுரிக்கு வடகிழக்கே இருந்த காலவனம் என்னும் சிற்றூரை சென்றடைந்தாள். ஊருக்கு வெளியே இருந்த வராகி அன்னையின் ஆலயத்தில் காலை பூசனைக்காக வந்த பூசகர் அவளை கண்டு திகைத்து கண்களுக்கு மேல் கையை வைத்து கூர்ந்து நோக்கினார். கருக்கிரட்டில் ஊருக்குள் புகுந்த அன்னை வேளிர்களின் பெருந்தெருவில் புகுந்து சூதர்களின் இடுங்கலான தெருக்கள் வழியாக ஓடி அங்கே வேப்ப மரத்தடியில் இருந்த சிறிய புற்குடிலின் வாயிலை அடைந்து நின்றாள். முற்றத்தை முகர்ந்தபடி குடிலை சுற்றி வந்தாள். அதிகாலையில் குடிலின் படலை திறந்து சூதமகளான ராதை வெளியே வந்தாள். கருக்கிரட்டுக்குள் குரல் எழுப்பும் காகங்கள் அமைதியாக இருப்பதையும் இலைகளில் காற்று ஓடும் ஒலியும் கூரை நுனியிலிருந்து இரவு மழையின் எஞ்சிய துளிகள் தயங்கி தயங்கி சொட்டும் ஒலியும் மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பதையும் உணர்ந்தாள். தன் கூந்தலை அள்ளி கொண்டையிட்டபடி அவள் முற்றத்திற்கு வந்தபோது அங்கே சின்னஞ்சிறு செந்நிற நாய்க்குட்டி ஒன்று நின்றிருப்பதை கண்டாள். முகம் பூத்து அதை கையில் எடுத்து கொண்டாள். இளவெம்மை பரவிய வெளிரிய அடிவயிற்றையும் வாழைப்பூவின் மலர்ச்சிப்பு என குவிந்த நால் விரல்களையும் காட்டி நெளிந்தது நாய்க்குட்டி. பூசணக்காளான் போன்ற மெல்லிய மயிர்பரவிய சருமம் குளிரில் சிலிர்த்திருக்க தாமரை இதழ் போன்ற சிறிய மடிந்த காதுகளை ஆட்டி ஒற்றை சிறுவிரல் போன்ற வாலை சுழற்றி சிறிய சென்னாவை நீட்டி அவளை நக்குவதற்காக எம்பியது. அவள் பற்கள் தெரிய கண்கள் மின்ன சிரித்தபடி அதை தூக்கி தன் மூக்கால் முளைக்காம்பு போன்ற அதன் மூக்கை தொட்டாள். அது நாக்கு நீட்டி அவள் உதட்டை நக்கியது. நாய்க்குட்டியுடன் உள்ளே சென்ற ராதை கீழே ஈச்சம்பாயில் படுத்திருந்த தன் கணவன் அதிரதனின் அருகே அமர்ந்து நாய்க்குட்டியை அவன் காதருகே விட்டாள். அது அவன் காது மடலை அன்னை முலை என சப்பிய போது அவன் பாய்ந்து எழுந்தான். நாய்க்குட்டி பின்னால் சரிந்து தரையில் விழுந்து எழுந்து வாலை சுழற்றியபடி அவன் ஆடையை கவ்வி நான்கு கால்களையும் ஊன்றி அதை இழுத்தது. வாய்விட்டு சிரித்த ராதையை நோக்கி எங்கே கிடைத்தது இது என்றான் அதிரதன். தேடி வந்தது. காலையில் வாசலை திறந்தால் இது நின்று கொண்டிருந்தது என்று அவள் சொன்னாள். அதிரதன் அதை கையில் எடுத்து அடி நோக்கி பெட்டை என்றான். புதரில் இதன் தாய் குட்டி போட்டிருக்கும். மழையில் நனையாத இடம் நோக்கி நம் வீட்டிற்கு வந்திருக்கிறது. ராதை அதை வாங்கி நம் குழந்தையின் தோழி இவள். இன்று வரை நம்மை தேடி ஒரு நாய் வந்ததே இல்லை என்றாள். அருகே மர உரியில் துயின்று கொண்டிருந்த குழந்தையின் போர்வையை மெல்ல விலக்கி அவன் அருகே நாயை விட்டாள். நாய் குழந்தையை முகர்ந்த பின் அவன் மேல் ஏறி அப்பக்கம் மல்லாந்து விழுந்து புரண்டு எழுந்து நான்கு கால்களையும் பரப்பி நின்று துளிச்சிறுநீர் கழித்த பின் மீண்டும் அவன் மேல் ஏறி புரண்டு இப்பக்கம் விழுந்து ராதையை நோக்கி வந்தது. விழித்து கொண்ட குழந்தை அழத் தொடங்கியது. கால்களை வேகமாக மிதித்து முட்டி பிடித்த சிறிய கரங்களை வீசி சிறிய செவ்வாயை திறந்து நாகனவாய் போல அகவியது. ராதை குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். அன்னையின் கைப்பட்டதும் குழந்தை உதடுகளை செம்மொட்டு என குவித்து முகமும் கழுத்தும் தோள்களும் சிவக்க நடுங்கிக் கொண்டே வீரிடத் தொடங்கியது. அதிரதன் இப்போது கூட பிந்திவிடவில்லை ராதை என்று தணிந்த குரலில் சொன்னான். இதை நம்மால் வளர்க்க முடியாது. நாம் ஒரு கைக்குழந்தையை பார்த்ததே இல்லை.
இதற்கு என்ன உணவு அளிப்பது என்று கூட உனக்கு தெரியாது. ராதை உதடுகளை அழுத்தி அகமின்னிய கண்களுடன் குழந்தையை இறுக அணைத்துக் கொண்டாள். வளர்க்க முடியவில்லை என்றால் நான் சாகிறேன் என்றாள். நீ சாக மாட்டாய், குழந்தை செத்துவிடும் என்று அதிரதன் கடுமையாக சொன்னான். சாகாது, இது யமுனை என் கைகளில் கொண்டு வந்து தந்த குழந்தை. நான் அன்று யமுனை அன்னையை என்ன கேட்டேன் தெரியுமா? அவள் தன் வயிற்றில் கையை வைத்தாள். இது மூடப்பட்ட வாயில், ஆனால் ஒழிந்த அறை அல்ல. உள்ளே என் குழந்தைகள் கதவை முட்டி முட்டி கூச்சலிடுவதை நான் கேட்கிறேன். என் உதரத்தை திறந்துவிடு, இல்லையேல் என் குழந்தைகளுடன் நான் உன்னில் மூழ்கி மறைகிறேன். என் உடலை உனது ஆழத்து மீன்கள் உண்ணட்டும். அவற்றின் ஆயிரம் விழிகளாக மாறி உன்னில் நீராடும் குழந்தைகளை பார்த்து நிற்கிறேன். உதடுகளை குவித்து அவற்றின் கால்களில் முத்தமிடுகிறேன் என்று சொன்னேன். கைகளை கூப்பியபடி மூழ்கிய போது என் தலைக்கு மேல் அந்த படகின் அடிப்பக்கம் கருமையாக நெருங்கி வந்ததை கண்டேன். மேலே எழுந்ததும் நான் கேட்டது இவனுடைய அழுகையை. இளமழையில் நனைந்து வாழைப்பூங்குருத்தின் நிறத்தில் கைகளை ஆட்டி அழுது கொண்டிருந்தான். அன்னை எனக்களித்த கொடை என எண்ணி அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு கரையேறி ஓடி வந்தேன் என்றாள் ராதை. அவள் மீண்டும் மீண்டும் சொன்னதுதான். அவன் விழிகளை விரித்து அவளையே நோக்கினான். அவன் அறிந்த ராதை அல்ல அவள். அவனால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாதவள். அவள் பேசும் அந்த மொழியை அவன் கேட்டதே இல்லை. அவள் தன் கச்சை திறந்து கருநிற இளமுலைகளை வெளியே எடுத்தாள். காராமணி போன்ற அவள் சிறிய முலைக்கண்கள் உள்ளே குழிந்திருந்தன. விரல்களால் அவற்றை வருடி வெளியே எடுத்து குழந்தையின் வாயில் வைத்தாள். அது துளைதேடும் நீரின் விரைவுடன் வாய் நோக்கி முழு உடலையும் குவித்து கவ்விக்கொண்டது. கைகளை ஆட்டியபடி மெல்லிய ஒலியுடன் அது முலையை சப்பியது. அதை ஏமாற்றாதே என்று அதிரதன் எரிச்சலுடன் சொன்னான். என் நெஞ்சு நிறைய பால் உள்ளது, வரும், எனக்கு தெரியும் என்று ராதை தலையை பிடிவாதமாக சரித்து கொண்டு சொன்னாள். இரு, நான் எஞ்சியிருக்கும் பாலை எடுக்கிறேன் என்றபடி அதிரதன் எழுந்தான். அவன் ஆடையை கவ்வியிருந்த நாய்க்குட்டி அவன் உடலிலிருந்து தொங்கியபடி சரிந்து கீழே விழுந்து புரண்டி எழுந்து அவன் பின்னால் கால்களை பரப்பி வைத்து தள்ளாடியபடி நடந்தது. இனிமேல் இருமடங்கு பால் தேவை என்றபடி அதிரதன் அடுப்பின் மேல் கனலில் இருந்த மண்கலயத்திலிருந்து பாலை வெண்கலக் கிண்ணத்தில் எடுத்தான். அதை மெல்லச் சுழற்றி ஆறச் செய்தான். நாய்க்குட்டி அவன் கால்களில் தன் முன்னங்கால்களை தூக்கி வைத்து ஏறி மேலே நோக்கி அழ் அழ் என குறைத்தது. அவன் குனிந்து அதன் கண்களை பார்த்தான். விலங்கு குழந்தையின் கண்களுக்குள் அத்தனை பெரும் கருணை எப்படி தேங்க முடியும் என எண்ணிய போது அவன் உடல் சிலிர்த்து கொண்டது. கிண்ணத்தை அதன் முன் வைத்தான். குழந்தைக்கு கொண்டு வந்த பாலது என பல்லை கடித்தபடி ஈர கண்களுடன் ராதை கூவினாள். ஆம், ஆனால் இதுவும் குழந்தைதான், இன்னும் சற்று வேகமான குழந்தை என்றபின் குனிந்து நாய்க்குட்டியின் மெல்லிய சிறு கழுத்தை அதிரதன் வருடினான். அது முன்னங்கால்களை பரப்பி வைத்து லக் 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 என வேகமாக பாலை குடித்தது. அதிரதன் இன்னொரு கிண்ணத்தில் பாலை எடுத்து அதை சுழற்றி ஆறச் செய்தபடி ராதை அருகே வைத்தான். அரை மூலையில் இருந்த மூங்கில் பெட்டியிலிருந்து வெண்ணிறமான துணி ஒன்றை எடுத்து திரியாக சுருட்டினான். வாயினோரம் நுரை பரவ முலையை சப்பிக் கொண்டிருந்த குழந்தை முகத்தை திருப்பியபடி உடலே சிவந்து ஒரு பெரிய குருதி துளி போல மாறி வீறிட்டு அலறியது. கால்களையும் கைகளையும் உதைத்து கொண்டு அழுது அந்த அழுகையின் உக்கிரத்தில் ஓசையை இழந்து உடல் உலுக்கிக் கொள்ள அதற்கு மெல்லிய வலிப்பு வந்தது. ஐயோ என ராதை அலறினாள். அதிரதன் குழந்தையை வாங்கி தன் மடியில் போட்டு அதன் வாயில் தன் கனத்த சுட்டுவிரலால் தட்டினான். கைகளை ஆட்டியபடி வாயை நீட்டி அந்த விரலை குழந்தை கவ்வ முயன்றது. அவன் கிண்ணத்தில் இருந்த பாலில் திரியை போட்டு நனைத்து குழந்தையின் வாயில் வைத்தான். இருமுறை சப்பிவிட்டு மேலும் வாயால் தாவ அவன் அதை எடுத்து பாலில் நினைத்து மீண்டும் வைத்தான். அவன் திரியை எடுத்தபோது குழந்தை முழு உடலாலும் தவித்தது. அதை கண்டு ராதை கண்களை மூடிக்கொண்டு அழுதாள். அவளுடைய இமைப்பீலிகளை நனைத்தபடி கரிய கன்னங்களில் நீர் வழிந்தது. நாய்க்குட்டி கிண்ணத்தை நக்கியபடியே ஓசையெழ தள்ளி கொண்டு சென்று சுவரில் முட்டியபின் அதன் மேல் ஏற முயன்று கிண்ணம் உருளும் ஒலியுடன் மல்லாந்து விழுந்தது. எடை தாழாமல் வயிறு கீழிறங்கி நிலம் தொட முதுகு வளைய கால்களை பரப்பி வைத்து தள்ளாடி நடந்து ராதை அருகே நின்று சிறுநீர் கழித்தது. அதன் மீசை மயிர்களிலும் அடித்தாடையிலும் பால் கெட்டியான துளிகளாக துளித்து நின்றது. தன் பால் துளி விழிகளால் அது ராதையும் அதிரதனையும் மாறி மாறி பார்த்தது. ராதையின் மடியை தேர்ந்தெடுத்து அவளை அணுகி அவள் தொடைமேல் காலெடுத்து வைத்து மங் மங் என்று ஒலி எழுப்பியது. அவள் கண்ணீருடன் அதை நோக்கிச் சிரித்தாள். நடுங்கும் கைகளால் அள்ளி எடுத்தபோது அது இருமடங்கு எடை கொண்டிருப்பதை உணர்ந்து சிரித்து கொண்டு திருட்டு தீனிக்காரி என்றபடி அதை தூக்கி தன் மடிக்குழியில் வைத்து கொண்டாள்.
தூங்குவதற்கான பள்ளத்தை உருவாக்கும் பொருட்டு அவள் மடியில் மூக்கை வைத்து நிமிண்டி சுற்றி வந்து பின்னங்கால்களை மடித்து அமர்ந்து கொண்டு அண்ணாந்து அவளை நோக்கியது நாய்க்குட்டி. பின்னர் வாய்திறந்து கொட்டாவி விட்டபடி நீட்டிய முன்னங்கால்களில் தன் அடித்தாடையை வைத்து பயிர் விதை மீது சவ்வுத்தோல் படிவது போல இமைகள் சொக்கி மூட கண்மூடியது. தன்னுள் நிறைந்த அவியை ஏற்று அன்னை பைரவி ஏப்பமிட்டாள். தன் முலைகளுக்குள் ஒரு மெல்லிய உளைச்சலை ராதை உணர்ந்தாள். சிறிய பூச்சி ஒன்று முலைகளுக்குள் ஓடுவது போல தோன்றியது. முலை நுனிகள் கூச்சமெடுத்தன. முலைக்கச்சு குளிர்ந்தது. அனிச்சையாக தொட்டு நோக்கிய அவள் முலையிலிருந்து பால் வழிவதை உணர்ந்தாள். நம்ப முடியாமல் அதை கையால் தொட்டு முகத்தருகே தூக்கி பார்த்தாள். இளநீல வெண்மையுடன் நீர்த்த பால் முகர்ந்த போது அதில் அவளுடைய வாயின் எச்சிலின் வாசனை இருப்பதை அறிந்தாள். அவளுடைய முலைப்பால்தானா, இல்லை நாயின் வாயிலிருந்து விழுந்ததா? கச்சை விலக்கி முலைகளை நோக்கினாள். இரு முலைக்கண்களும் நாகப்பழங்கள் போல கருமையாக புடைத்து நின்றிருக்க அவற்றிலிருந்து பால் ஊறி கசிந்து வழிந்து கொண்டிருந்தது. இங்கே பாருங்கள், பால், என்னுடைய பால் என அவள் தொண்டையடைக்கச் சொன்னாள். என்ன என்று திரும்பிய அதிரதன் அவள் முலைக்கண்களை பார்த்து திகைத்து வாய்திறந்தான். என் பால், இவனுக்கான பால் என்று சொன்ன ராதை பாய்ந்து குழந்தையை பிடுங்கி மார்போடு அணைத்துக் கொண்டாள். குழந்தையின் வாயில் தன் இடமுலை காம்பை வைத்தாள். அதன் மெல்லிய உதடுகளில் அத்தனை இறுக்கமிருக்கும் என்பதை அப்போதுதான் உணர்ந்தாள். அவளுடைய வலது முலை காம்பிலிருந்து மூன்று சிறிய வெண்ணிற நூல்களாக பால் பீச்சி வளைந்து மடியில் சொட்டியது. முலைகீழ் வளைவில் வழிந்து துளித்து உதிர்ந்தன வெண்துளிகள். குழந்தையின் வாய் நிறைந்து ஓரை இதழ்கள் வழியாக பால் காதுகளை நோக்கி சொட்டியது. செங்குருத்து போன்ற கால்கட்டை விரல்களை நெளித்தும் பாதங்கள் சுருங்கி வளையும்படி குவித்தும் முட்டி பிடித்த கைகளால் தன் விலாவை அடித்து கொண்டும் பிள்ளையின் உடலே பரவசத்துடன் அந்த பாலை ஏற்றுக்கொண்டிருந்தது. அதன் கண்கள் இளநீல இமைமயிர்கள் கண்ணீர் உலர்ந்த கன்னங்களில் படிந்திருக்க மூடியிருந்தன. அவள் குனிந்து அதன் முகத்தை நோக்கினாள். அவள் கண்ணீர் குழந்தையின் மேல் மழைத்துளிகள் போல உதிர்ந்தது. விம்மல்களை அடக்க முடியாமல் அவள் தோள்கள் அதிர்ந்தபோது முலைகளும் குழந்தையும் அசைந்தன. அதிரதன் உதடுகளை இறுக்கியபடி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். காலையில் மிகவும் பிந்திதான் குந்தி எழுந்தாள். எப்போது துயின்றோம் என அவளால் நினைவு கூற முடியவில்லை. ஆனால் கருக்கிரட்டை நோக்கியபடி நின்றது நினைவிருந்தது. மூடிய கதவை நோக்கிய பின் அவள் சாளரத்தருகே நின்று தன் கச்சை விலக்கி முலைகளை கைகளால் தொட்டாள். அவை வெம்மையுடன் இல்லை என்பதை உணர்ந்தாள். கைகளால் முலை குவைகளை வருடிய போது அவை பால் நிறைந்து இறுகி கனத்திருக்கவில்லை என்று தெரிந்தது. முலைக்காம்பின் கரிய வட்டத்தை அழுத்தினாள். முலைகளின் கீழ் வளைவையும் மேல் சரிவையும் அழுத்தினாள். ஒரு துளி பால் கூட கசியவில்லை. அவள் முலைகள் கன்னியின் முலைகளென இறுக்கம் கொண்டிருந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.